கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானவே உங்களை யாவரே ஆனவர் ஏசு கிருஷ்ணி நாமத்தினாலே இந்த கிழவார் கட்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் பரிணாமா படைப்பா என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்கள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இருபத்தி பாடமாக மேல்கி செய்தைக்கு என்பதை குறித்து படிக்க இருக்கிறோம் பைபிள் கூடிய ரொம்ப முக்கியமான நபர்கள்ல இவரும் ஒருவர் காரணம் இவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியம் மற்றும் வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுவதால் இந்த மில்க் சிதைக்கை பற்றி படிப்பது ரொம்பவும் முக்கியமான பாடமாக இருக்கிறது இவரை பற்றி ஆதி அம்சத்தில் படிக்கிறோம் எபிரியர்களுக்கு எழுத நிருபத்தில் இவரை பற்றிய காரியங்கள் நிறைய சொல்லப்படுகிறது எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோட அமர்ந்து நீங்கள் குறிப்பிடுத்து பாடங்களை படித்து மேன்படும்படி அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவிழா ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசிஸ் குலாந்த இயக்குனருமான போதகர் பிலமுன் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி இந்த கிருபி இல்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே படைப்பா பரிணாமமா என்ற தலைப்பின் கீழாக பைபிளினுடைய தொடக்க நூலாகி ஆதி ஆகமத்தை படித்துக் கொண்டே வருகிறோம் இன்று கடந்த வாரத்தில் படித்த ஆபிரகாம் லோத்து சாரால் அந்த தொடர்ச்சியிலே தொடர்ந்து வரும்பொழுது மில்கி என்ற ஒரு நபரை பைபிளிலே புதிதாக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார் அவரை பற்றி நாம் இங்கே படிக்கப் போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது ஆகிய தொடக்க நூல் பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களை குறித்து வைத்துக்கொண்டு அதிலே இந்த மில்கி என்று சொல்லுகிற ஒரு நபரை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம் ஏன் இவரை படிக்கிறோம் அப்படின்னா ஆறு நாளிலே எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்த அந்த பரம பிதாவாகிய பரலோகத்தின் கடவுளாகிய கர்த்தர் அவர் படைத்த மனிதன் அவர் வார்த்தையை மீறி நடந்து பாவம் செய்ததினாலே கடவுளுடைய திட்டத்தை உடைத்து போட்டு மீறி நடந்து பாவம் செய்ததினாலே மனிதனை அழிப்பதற்கு பதிலாக தண்டித்து அவர் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் அப்பொழுது அவர் சாபத்தையும் எச்சரிக்கையும் தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுகிறார் என்னவென்றால் பெண்ணே நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் ஆதாமே உன் நெற்றி வேர்வை நிலத்தில் விட நீ பாடுபட்டு இந்த பூமியில நீ வேலை பார்க்கணும் இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் இவர்களை பாவம் செய்ய தூண்டின அந்த வலு சர்ப்பமாகிய பாம்பாகிய சாத்தானை சபிக்கிறார் அப்பொழுது சாத்தானுக்கு அவர் கொடுக்கிற சாபத்தில் சொல்லுகிறார் இந்த பெண்ணின் வித்திலே வயிற்றிலே வரக்கூடிய அந்த பிள்ளையின் மூலமாக உன்னை அழிப்பேன் அல்லது கொள்ளுவேன் உன்னை இல்லாமல் ஆக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலை தீண்டுவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப அந்த ஆறு நாளில் படைச்சாரு அதுக்கப்புறம் இந்த பூமியில வேற எந்த படைப்பையும் அவர் உண்டாக்கலை மனித இனம் அப்படி தொடர்ந்து வருகிறது ஆதா மேவாளுக்கு பிள்ளைகள் வருகிறார்கள் ஒருவன் ஒருவனை கொலை செய்கிறான் அடுத்து ஒரு பிள்ளை பிறக்கிறது இப்படியே வர்றப்ப நோவாவின் காலம் வரைக்கும் வந்தோம் அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தில் சொல்றாரு ஒரு வித்தை உண்டாக்குவேன் பெண்ணின் வித்தை அவர்தான் தான் சாத்தானாகிய உன்னை அழிப்பார் என்று சொல்லுகிறார் இது அப்படியே வரிசையா வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் தெரிந்தெடுத்தது ஆபிரகாமை அந்த ஆபிரகாம் தன் சொந்த ஊரை விட்டு வெளியே வருகிறான் வெளியே வந்த பொழுது அவனுடைய அண்ணன் மகன் லோத்து உடன் வருகிறான் அவர் மனைவி வருகிறார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அதை நாம் வாசிக்க கேட்கலாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனிப்போம் பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் ஆபிராவின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோவிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான்

இந்த லோத்து இருந்த இடத்தை சுத்தி வாழ்ந்த ராஜாக்கள் வடக்கே தெற்கே இருந்தவர்கள் எல்லாரும் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரும் நாட்டை பிடிக்கிற வேலை செய்கிறார் அப்ப இந்த லோத்து இருந்த ஊர்ல போய் சண்டை போட்டு எடுத்துட்டு போறாங்க இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருகிறது அப்ப இந்த ஆபிரகாம் போய் தன் சகோதரனுடைய மகனாகிய காப்பாற்ற வேண்டிய வேலை செய்கிறார் ஆபிரகாமை பற்றிய சில தகவல் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சில தகவல்களை படித்து விட்டு நாம் தொடர்ந்து பார்ப்போம் மெல்கு சதைக்கு பற்றி கற்றுக்கொள்ள சேமினுடைய வழி தோன்றல் ஆபிரகாம் ஊர் என்ற ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தவர் இவருடைய தந்தையின் பெயர் தேரா தேராக ஆறானிலே மறிக்கிறார் வரும்பொழுது ஆதரகாம் கானானுக்கு கடவுள் சொன்ன வார்த்தையின்படி வந்து சேருகிறார் பசி பஞ்சம் வந்ததினாலே கடவுளிடத்தில் ஆலோசனை கேட்காமல் எகிப்திலே போகிறார் அங்கே பிரச்சனை உண்டாகிறது அந்த நாட்டு அரசனை இவன் ஏமாற்றினபடியினாலே அந்த ஊரை விட்டு இவர் வெளியே அனுப்புகிறார் இவங்க வந்து வாழும் நிறைய சொத்துக்களோடு வருகிறார் இவருடைய மகனாகிய லோத்தும் அவனோட கூட இருந்தவர்களுக்கும் ஆபிரகாமனுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது அப்ப இவங்க ரெண்டு பேரும் பெரியாங்க அப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய நாடாக மாற்றுவேன் உன்னை பெரிய மனிதனாக்குவேன் நீ எல்லாரையும் ஆசிர்வதிப்பாய் நீ ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன் உனக்கு நான் பாதுகாப்பாய் துணையாய் இருப்பேன் உன்னை நான் ஆசிர்வதித்து பெரிய இனமாக மாற்றுவேன் உன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் உண்டாகி வரும் அவர்களுக்கு இந்த நாட்டை சொந்தமாய் கொடுப்பேன் என்று அவர் சொன்னார் சரி ஏன் இதெல்லாம் சொல்லி செய்ய என்றால் ஆதி ஆகமத்தில் வித்தாகிய அந்த வித்தின் மூலமாக சாத்தானையும் அவன் திட்டத்தையும் உடைக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருந்தது அப்ப ஆபிரகாம் பரிசுத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டபடியினாலே அவனுடைய மனைவியாகிய சாராளின் வயிற்றின் வழியே வரக்கூடிய அந்த பிள்ளை வாக்கு பிள்ளையாக இருந்து அதன் மூலமாய் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது அந்த வழியிலே கிறிஸ்து வந்து பிறக்க இருக்கிறார் அப்ப எப்பயோ வந்து பிறக்க இருக்கிற கிறிஸ்து அவர் இருப்பார் அவர் ஏன் வந்து பிறக்க வேண்டும் அதனால என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது பரமபிதா பரலோகத்தின் கடவுள் வெளிப்படுத்த விரும்புகிறார் அதற்காக இங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது அது என்ன நிகழ்ச்சி என்றால் எதிரி நாட்டு ராஜாக்கள் அடிச்சு அவன் சொத்து அவன் இருந்த ஆளெல்லாம் கொண்டு போய் சண்டை போட்டு மீட்டு திரும்பி வருகிறார் பெரிய சொத்துக்களோட வருகிறார் அப்படி திரும்பி வரும் பொழுது அவர் ஒரு நபரை சந்திக்கிறார் பதினேழு பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணை இருந்த சாலாமின் ராஜாவாகிய மெல்கி சிதைக்கு அப்பமும் திராத்ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் உண்டாவதாக என்ற ஒரு நபரை அவர் சந்திக்கிறார் இவருக்கு ஆபிரகாம் காணிக்க கொடுக்கிறார் அவர் இவருக்கு தேவையானதை கொடுக்கிறார் இந்த மெல்கி சதேக்கு அப்படின்னா சாலோமின் அரசன் அவர் ஆபிரகாமை சந்திக்கிறார் இந்த மெல்கி சதேகை ஆபிரஹாம் சந்திக்கும் பொழுது ஆபிரஹாமை எப்ரூ என்று சொல்லப்படுகிற என்ற அளவிலே இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார் அப்படின்னா என்ற நதி ஓடினது நினைவு இருக்கிறதா வாழ்ந்தவர் இந்த ஆபிரகாம் அவரை எப்ரேயர் எப்ரேயன் என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறார் இவங்க எல்லாம் இந்த பக்கத்திலே இருக்கிறார்கள் அந்த ஆற்றை கடந்து ஆற்றின் வழியாக இங்கே வந்தவன் அர்த்தத்திலே அல்லது அவன் இந்த ஊருக்கு சொந்தக்காரன் அல்ல அவன் நாடோடியாக அல்லது பிரயாணமாக வேறொரு இடத்திலே இருந்து இங்கே வந்து அவன் குடியேறினவன் என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்லப்படுகிறது சரி இப்படிப்பட்ட ஒரு நபரை தேவனுடைய சித்தத்தின்படியாக வெற்றி வாகை சூடியவனை ஒருவன் சந்திக்கிறான் அவனுக்கு பெயர் ராஜா என்று புறப்பட்டு வருகிறான் என்று சொல்லப்படுகிறது அவனை அவர் சந்திக்கிறார் ஒரு இடத்துல பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அன்றியும் உன்னதமான கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த அடிக்கோடி கொள்ளுங்கள் ஆசாரியனாய் சாலேமின் அரசனாகிய மில்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அப்ப இந்த மெல்கி சதேக் என்பவரை பற்றி கொஞ்சம் நிமிஷம் கவனமா கவனிப்போம் இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இவர் இயேசுவை இங்கே இருக்கிறார் இனிமேல் வரப்போற இயேசுவை சந்திக்கிறார் அதற்கு அடையாளமான ஒரு நபரை அவர் சந்திக்கிறார் மெல்கி சதேக் என்றால் நீதியின் அரசன் சாலேமின் அரசன் சாலோம் என்றால் அமைதி சாந்தம் சமாதானம் என்று அர்த்தம் சேலம் சாலோம் சேலம் என்ற வார்த்தை நம்ம ஊரில் கூட சொல்லப்படுகிறது அல்லவா ஜெருசலேம் பிற்காலத்தில் அதுதான் ஜெருசலேமாக மாறுகிறது இந்த மெல்கு சதேக் என்பவர் கர்த்தருடைய ஆசாரியன் பிற்காலத்தில் இயேசு ஆசாரியராக பூமிக்குரிய கூடாரமாகிய தேவாலயத்துக்குள்ளே போகாம தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரமபிதாவினிடத்திலே போனார் அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மேசு பின்னாடி வருகிறார் அப்ப இவர் மெல்கு அரசனாகவும் ஆசாரியனாகவும் அடையாளம் காட்டப்படுகிறார் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பத்தொன்பதாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அபரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் உப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபராம் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான் அப்ப நன்றாக கவனிக்கிறீர்களா மெல்கி சதேக்கையும் ஏசு கிறிஸ்துவையும் நாம் ஒப்பிட்டு தெரிந்து கொள்வதற்கு பின்னாடி உண்மையாக சத்தியமாக நிஜமாக வர இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக டைப் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது விளம்பரப்படுத்தும்படியாக இந்த பொருள் கிடைக்கிறது இது இவ்வளவு பயனுள்ளது என்று ஒரு விளம்பரப்படுத்துவார்கள் அது அங்க சொல்லப்படும் அது எங்க கிடைக்குமோ அங்க நம்ம தேடி போய் அதை வாங்குவோம் அதை போல பின்னாலே வர இருக்கின்ற இயேசுவை இந்த மெல்கி சதை இந்த நபரின் மூலமாக பரமபிதா ஒரு விளம்பரப்படுத்தி விவரம் கொடுக்கிறார் அப்ப நாம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன இந்த மெல்கு சதைக்கு இந்த ஆபரகாமை ஆசிர்வதிக்கிறார் ஆபரகாம் மெல்கு சதைக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆபிரகாமை விட பெரியவர் மெல்கி சதேக்கு நினைவு இயேசுவை கேட்கிறார்கள் ஞாபகம் இருக்கிறதா நாங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க எங்களை நீ வேற மாதிரி சொல்லாதேன்னு சொல்லாதன்னு ஏசு கிறிஸ்தவ சொல்றாங்க அப்ப இயேசு சொல்றாரு நான் ஆபிரகாமுக்கும் முந்தி இருக்கக்கூடிய ஆளுன்றார் அப்ப ஏன் ஆகமத்தை தெளிவா நாம படிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாரும் மீண்டுமாக தொடக்க நூலாகி ஆதியாகமத்து வீட்டிலே உட்காந்து படியுங்கள் வீட்டுல உட்காந்து குடும்ப ஜபத்திலே படியுங்கள் இது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் வாக்களிக்கப்பட்ட இயேசுவினுடைய இயல்பு எல்லாம் இவரிடத்திலே அடையாளம் காட்டப்படுகிறது உண்மையான கடவுளினுடைய ஆசாரியன் இவர் ஆபிரகாமாலே அங்கீகரிக்கப்பட்டவர் ஆபிரகாம் இவருக்கு தசமபாகம் கொடுக்கிறார் அப்படின்னா ஆபிரகாமனுடைய மகனாகிய ஈசாக்கு ஈசாக்கனுடைய மகனாகிய யாக்கோபு யாக்கோபனுடைய பிள்ளைகளாகிய ஒருவன் லேவி அந்த ஆசாரிய கோத்தரத்திலே வந்து எல்லார்டையும் தசமபாகம் வாங்கி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்ய போறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூட யாருக்கு காணிக்க கொடுத்திருக்கிறாங்க இந்த மெல்கி சதைக்கு காணிக்க கொடுத்திருக்கிறார்களே என்றால் கிறிஸ்துவுக்கு இவர்கள் தொண்டு செய்யும்படியாக முன்னாடி படமாக அடையாளமாக மாதிரியாக காட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனபடியினாலே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் திடீர் என்று ஒரு பெரிய நபரை அவர் இங்கே அடையாளம் காட்டுகிறார் ஒரு முக்கியமான நபரை அடையாளம் காட்டுகிறார் பெரிய மாணவர்களே கொஞ்சம் கவனமாக நாம் கவனிப்போம் இங்கே கடவுளுடைய விளம்பர பலகைன்னு நான் விவரம் கொடுக்கிறார் ஒரு விளம்பர பலகை போல வைத்து எழுதி கொண்டு அதுல என்னென்னு எழுதி பார்ப்போம் அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இயேசுவை புரிந்து கொள்ளலாம் வாக்குறுதியும் எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசி அனுப்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்கு ஒரு வகை ஒரு டைப் இங்கே ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது சில உதாரணங்களை சொல்லுறேன் எப்படி எல்லாம் கடவுள் இதை ஞாபகத்துக்கிட்டே வராது கிறிஸ்துவ அப்படின்றத புரிஞ்சுக்கும் எப்பயுமே ஒரு டைப் அதற்கு மாதிரியானது எப்பொழுதுமே பைபிளிலே சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது அந்த உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் அடையாளம் சரிங்களா ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்போம் மிருக பலி பிற்காலத்திலே இயேசுவே தன்னை பலியாக கொடுத்தார் அப்ப இயேசு என்னும் உண்மையான பலிக்கு முன்பாக விலங்குகள் என்ற மிருக மாதிரியாக இருக்கிறது யூதர்களுடைய சந்ததிக்கு என்ற வித்தியாசப்பட்ட அனுபவம் இந்த உலகத்தை விட வேறு இன்று இந்த உலகத்திலே வாழ்க்கிற நமக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்னும் வித்தியாசப்பட்ட ஒரு அனுபவம் அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்னும் நிஜத்திற்கு அடையாளமாக யூதர்கள் வாழ்வு என்ற ஒரு மாதிரி வாழ்வு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த உடலிலே வாழுகின்ற ஆபிரகாமின் சந்ததிக்கு பூமி என்னும் ஒரு நிலம் வாக்களிக்கப்படுகிறது சரியா கிறிஸ்துவின் மூலமாக நம்பிக்கை பெற்று வருகிறவர்களுக்கு சொர்க்கமாகிய பரலோகம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே ஒப்பிட்டுக் கொண்டே வருவோமே ஆபரகாமையும் மெல்கி சதைக்கையும் இயேசுவையும் அப்படியே ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நாம் பொருத்தி கொண்டே வரும்பொழுதுதான் கிறிஸ்து நமக்கு உலகம் முழுவதற்கும் ஏன் முக்கியம் தேவை என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா வந்தவனாகியவன் யோவான் ஸ்நானகனை பார்த்து எலியாவின் ஆவிய உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எலியான்றவரு இந்த யோவான் திருமுழுக்கினருக்கு ஒரு மாதிரியாக வகையாக அவர் அடையாளம் காட்டப்படுகிறார் அந்த வரிசையிலே மெல்கி சதைக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார் எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனத்தை நாம் கவனிக்கலாம் இந்த மெல்கி சதைக்கு சாலவின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் இவனுக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் நிசம்பாக கொடுத்தான் இவனுடைய முதற் பேராகிய மில்கி சேதைக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்படும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நினைத்திருக்கிறான் அது எப்படி ஆசாரிய கோத்தரத்துல வராத இயேசு எப்படி ஆசாரியனானார் தாவிதின் வம்சத்துல வந்து அரசனானார் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எப்படி இவர் ஆசாரியராக முடியும் அதுதான் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இங்க மெல்கு சதைக்கு ஆபரகாமை சந்திக்கிறார் ஆபரகாமை மெல்கு சதைக்கு ஆசீர்வதிக்கிறார் ஆபரகாம் மெல்கு சதைக்கு காணிக்க கொடுக்கிறார் அப்ப ஆபரகாமை விட பெரியவர் அவர் அப்ப இங்க இயேசு எல்லாரையும் விட பெரியவர் நீதியின் அரசன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆபரகாம் ராஜாக்களையெல்லாம் எல்லாம் சண்டை போட்டு அடிச்சு நொறுக்கி அவங்களை ஜெயிச்சு வெற்றி பெற்று தன் சகோதரனுடைய மகனையும் சொத்தையும் காப்பாத்திட்டு வர்ற வழியில மில்கு சதைக்க சந்திக்கிறார் மில்கு சதைக்கு சொல்றாரு ராஜாக்களை எல்லாம் நீ வென்றவன் வென்றவனை யார் ஆசிர்வதிக்கிறார் இந்த மில்கு சதைக்கு ஆசிர்வதிக்கிறார் அப்ப அந்த ஆபிரகாமனுடைய வழியிலே இந்த இயேசு கிறிஸ்து வந்தார் ராஜாக்களை வென்றவராயிருக்கிறார் அதனாலதான் இயேசுவ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வென்றும் நாம் சொல்லுகிறோம் அந்த மில்கு சதைக்கு பேசப்படுகிறார் இந்த மில்கு சதைக்கு கவனிக்கிறப்ப இந்த மூணாவது வசனத்தை உற்று நோக்கணும்னா இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் வாழ்வின் முடிவும் உடையவனாய் இராமல் அடிக்கோடி கொள்ளுங்கள் அந்த வசனத்தை ஒண்ணுக்கு நாலு முறை வாசிச்சு பார்ப்போம் ஏசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள கடவுளுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி மிருக ரத்தத்தை எடுத்துட்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியுங்க ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து நேரடியாக போய் மீண்டும் இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற வர வரைக்கும் பிதாவின் பக்கத்திலே இருக்கிறார் அல்லும் பகலும் நமக்காக அவரிடத்தில் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த ஆசாரியர்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் செய்ய முடியும் அதனால தான் வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் இயேசு கிறிஸ்தவனுடைய பாடு மரண அடக்கத்தை நினைத்து பார்க்கிற மக்களுக்கும் தினசரி தேவாலயத்துக்குள்ளே போன அந்த ஆசாரியர்களை போல இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் பிதாவினிடத்திலே நமக்காக அங்கே இருந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவின் வழியிலே வந்த நமக்கு அந்த பாரம்பரிய வழி தேவையில்லை பரலோகத்துக்கு போகிற பாதை மிகவும் முக்கியமானது என்பதை இந்த மெல்கு சதைக்கு பற்றி படிப்பதின் மூலமாக அல்லது ஆபிரகாமை கொண்டு அவன் சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள எல்லாரை ஆசிர்வதிப்பேன் என்று அவர் சொன்னது உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை அவருடைய ஆத்மாவை ஆசீர்வதிக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் வசனத்தை கவனிக்கலாம் இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆபரகா முதலாய் கொள்ளையிட்ட பொருட்களில் இவனுக்கு தசபாகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசாரித்துவத்தை அடைகிறவர்களும் ஆபரகாவின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமமாக வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபரகாவின் கையில் தசமமாக வாங்கி வாக்குறுத்தங்களை பெற்றவனை ஆசிர்வதித்தான் எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி இங்கே சொல்லப்படுகிறது அந்த மெல்கு சதைக்கை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஆபரகாமை பற்றி படிக்கும் ஏதேன் தோட்டத்திலே பிதா சொன்ன எச்சரிக்கை அல்லது ஆசீர்வாதம் அல்லது தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற போகிறது யார் வரப்போகிறார் என்ற அந்த வகை அடையாளம் அந்த விவரம் இந்த மெல்கி ஆனது மூலமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது ஏசுநாதர் திடீர்னு வரலங்க திட்டமிடப்பட்டு அவர் வந்தார் இருந்தவர் வந்தார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவர் மேல நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ளவும் பாவங்களில் மன்னிப்பு பெற்று மோட்சத்திற்கு செல்லவும் நாம் தேவனுடைய திட்டத்தை கற்றுக்கொள்ளவும் இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பாருங்க வாக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறாரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் தடை செய்யப்பட்ட பழம் அதை எச்சரிக்கை சாப்பிடாத நான் அனுமதி கொடுக்கிற பழத்தை சாப்பிடு உனக்கு வாழ்க்கை இருக்கும் வாக்குறுதியும் எச்சரிப்பும் அடுத்து பெண்ணின் விதையின் மூலமாக எல்லாரையும் ஆசிர்வதிப்பே என்றார் அடுத்து கவனிச்சு பாருங்க வெள்ளத்தின் காலத்திலே நூத்தி இருபது ஆண்டு எச்சரிப்பு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது வானவில் என்னும் உடன்படிக்கையின் மூலமாக ஆசீர்வாதம் அடையாளம் காட்டப்படுகிறது அப்ப இயேசு கிறிஸ்துவையும் பைபிளையும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனம் பொங்கி ஒரு மனம் நிறைந்து மன தாழ்மையோடு மன இயக்க பெருமூச்சோடு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் பகலிலும் இரவிலும் வேத ஆராய்ச்சி நிறைந்த குடும்ப ஜபத்தை அவசரமாக அவசியமாக சிறு பிள்ளைகள் முதற் எந்த வயதினராய் இருந்தாலும் நாம் உடனே துவங்கி செய்ய வேண்டும் இல்லை என்றால் வெள்ளத்தின் காலத்திலே உதாசீனம் செய்யப்பட்டு அழிந்து போன கூட்டம் நம்மை பார்த்து பேசுகிறது மோசையின் மூலமாக காணான் தேசத்துக்கு உங்க மூதாதையற்ற சொன்ன தேசத்துல போய் பாலம் தேனும் ஓடுகிற நாட்டிலே போய் வாழ வாருங்கள் என்று அழைப்பு பெற்று அழைத்து கொண்டு வந்தாலும் வர வழியிலே ஐந்து லட்சத்துக்கு அதிகமானவர்கள் சொச்சத்தை நெருங்கினவர்கள் மறித்து போனதை போல அந்த எச்சரிக்கையும் தப்பி பிழைத்தவர்கள் உள்ளே போய் வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் கண்முன்னாக வைத்திருக்கிறார் நாமும் நம்முடைய தலைமுறையும் ஆசீர்வாதத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி போவதற்கான தினசரி திட்டம் நம்மிடத்திலே இல்லை என்றால் நம் தலைமுறையை பரலோகத்தை தவற விடுகிற வேலைக்கு நாமே ஒரு முக்கியமான ஆளாக மாறிவிடுவோம் என்ற ஒரு மாபெரும் எச்சரிக்கையானது இந்த மெல்கி சதைக்கை பற்றி படிப்பதன் மூலமாக நமக்கு வருகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் பிரியமானவர்களே இந்த மெய்கு செதைக்கு கடவுளாலே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறார் ஒரு டைப் ஒரு மாடல் கிறிஸ்துவை பற்றி விவரம் ஒரு விளம்பரம் முன்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று பேசப்படுகிறது இந்த உலகம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது ஆனால் வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது பைபிளை நம்புகிற மக்களே பைபிள் வேறொன்றை பேசுகிறது அப்ப வெறும் அதுக்காக மாத்திரம் அல்ல ஏசு கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை பாவ மன்னிப்பை பரலோகத்தை சபையை திருப்பந்தியை திருமுழுக்கை இதை எல்லாவற்றையும் நாமும் நம்முடைய தலைமுறைகளின் தலைமுறைகளும் நிலைத்திருக்கத்தக்கதாக கற்றுக்கொள்ள ஆதியாகமம் என்னும் தொடக்க நூலை திட்டமிட்டு காலை இரவு குடும்ப பைபிள் படிக்கிற வாசிச்சேன் அப்படின்றது அல்ல ஆராய்ச்சி பிள்ளைகளின் உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது மெல்கி சதைக்கு இயேசுக்கு ஒப்பாக தன் சேவையை செய்திருக்கிறார் அதன் மூலமாக நமக்கு முக்கியமான காரியங்களை அவர் பேசுகிறார் நேரம் கிடைக்கும் பொழுது எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனத்தை நீங்கள் தயவு செய்து படித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன் சாலோமின் ராஜா உன்னதமான கடவுளுடைய ஆசாரியன் இந்த மெல்கி சதைக்கு நீதியின் ராஜா இயேசு நீதியை கொண்டு இருக்கிறார் சாலோமின் ராஜா சமாதானத்தை கொண்டு இருக்கிறார் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனம் எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் வம்ச வரலாறு இல்லாதவர் நாட்களின் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் நானே ஆதியும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் என்று இயேசு அந்த உரிமை கோரினாரே தான் பிதாவினுடைய குமாரன் என்று உரிமை கோரினாரே அந்த உரிமை கோருதலானது இந்த ஆதி ஆகமத்திலே மில்கி சதைக்கின் மூலமாக நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது முடிவும் இல்லாதவர் அவருடைய சரீரமாகிய நாம் இணையும் பொழுது அவர் இரத்தத்தினாலே மனிதர்களாகிய நம்முடைய பாவங்கள் கடுவு பண்ணும் பொழுது நம்முடைய ஆத்மாவும் அழிவின் முடிவுக்கு போகாமல் முடிவில்லாத இந்த ஆத்துமா அழிவின் பகுதிக்கு போகாமல் இந்த முடிவில்லாத இந்த ஆத்துமா மீட்பின் பகுதிக்கு செல்வதற்கு இயேசுவும் அவருடைய இரத்தத்தையும் நாம் நம்பி தேடி வருவோமாக அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வதற்கு கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று அவரால் அவருடைய ஒரே சரீரமான சபைக்குள்ளே நாம் அவராலே சேர்க்கப்பட்டு காலமெல்லாம் சபை ஐக்கியத்தில் நிலைத்து நின்று இந்த காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் என்ன நடந்தது கீழ்ப்படியாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஒப்பிட்டு பார்த்து நாம் சபையிலே கீழ்படிந்து நிலைத்திருந்து கிறிஸ்து உடனே பரலோகத்திலே இணைந்து செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக பெரிய மாணவர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் எப்பொழுதுமே தீமையிலிருந்து ஓடி போய் விட வேண்டும் தீமையை நாம் அழிக்க வேண்டும் அதிலே நாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது கடவுள் மிகவும் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டால் நாம் பிழைக்க முடியும் தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இந்த படைப்பா பரிணாமமா என்ற தலைப்பின் கீழே தொடக்க நூலிலே இருந்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபையும் ஒத்தாசி செய்வாராக பிரியமானவர்களே நான் செய்தி கேட்டு இருப்பீங்க நிச்சயமாவே உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் என்று கருத்துக்குள்ள நாங்கள் நம்புகிறோம் நல்லது பிரியமானவர்களே இன்னும் நீங்கள் கேட்ட செயல் உங்களுக்கான கேள்வி இதுதான் மெல்கி சேதைக்கு என்றால் அர்த்தம் என்ன கேள்வி வரைவாக சொல்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் மெல்கி சேதைக்கு என்றால் அர்த்தம் என்ன இந்த கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் தாமே அவருடைய பெரிதான கிருமையினாலே இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிரியத்து காத்து வழி நடத்துவாராக தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு